ஹலோ எவ்ரிவன். ஸோ வெல்கம் டு திஸ் வீடியோ. ஸோ மக்களே, எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுட்ருக்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஓரளவுக்கு. ஸோ எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ் மட்டும் இன்னும் வெயிட்டிங்கில் இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இப்போ முடிஞ்சிருக்கிறது என்ன அப்படின்னா, ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் நிறைய பேர் எழுதியிருக்கிறோம். ஸோ நவம்பர் மாதம் எக்ஸாம் வந்து நம்ம எழுதி முடிச்சிருக்கிறோம். இப்போ மெயின்ஸ் ரிசல்ட் எப்போ சார் வரும், எப்போ சார் வரும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க, சரிங்களா? ஸோ உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் டேட் எப்போ வரலாம், அண்ட் தென் வந்தால் எப்போ வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ டேட் வந்து அலோகேட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 இயருக்கு வந்து பேங்கிங் நான் வந்து ஃபுல்லாக படிக்கணும், ஸோ நிறைய பேசிக்ஸ் வீடியோ லேர்ன் பண்ணணும், பேசிக்ஸ் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம மெகா பேங்கிங் வீடியோ கோர்ஸ் வந்து அசஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ ப்ரிலிம்ஸுக்கான ஒரு கண்டென்ட்டும் இருக்கும், மெயின்ஸுக்கான ஒரு கண்டென்ட்டும் இருக்கும். நீங்கள் ப்ரிலிம்ஸும் படித்த மாதிரி இருக்கும், மெயின்ஸும் படித்த மாதிரி இருக்கும் மக்களே. இல்லை சார் எனக்கு மேக்ஸ் மட்டும்தான் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ராஜெக்ட் கேயை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, அண்ட் தென் இங்கிலீஷ்க்கு அட்வான்ஸ் பேட்ச் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ வந்து வீடியோக்குள்ளே வந்து போகலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கீழே வந்து ஒரு டேபிளர் காலம் வந்து ஷோ பண்ணுறேன், அதில் வந்து பாருங்களேன். 2019 வந்து பார்த்திங்கன்னா 13th November, அதாவது மெயின்ஸ் டேட் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 30ஆம் தேதி வந்து நடத்தியிருக்கிறாங்க. அதே மாதிரி 2020 வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 4ஆம் தேதி வந்து உங்களுக்கு வந்து நடத்தியிருக்கிறாங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா 2021, அதாவது 2022க்கான எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 22 ஜான்வரியில் வந்து நடத்தியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 2023 உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போ நடத்தப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது 26th November வந்து நடத்தப்பட்டிருக்கு, சரிங்களா? இப்போ வந்து நான் வந்து மெயின்ஸ் ரிசல்ட் வந்த டேட்டை வந்து காட்டுறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் தேதி, அதாவது 5th January வந்து வெளியப்பட்டிருக்கு 2019. 2020 வந்து பார்த்திங்கன்னா 24 February, அதாவது 18-24 வந்து வெளியிடப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸோ அகெயின் வந்து 2021 பிப்பில் தான் வந்து வெளி வச்சிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா 14th January இருந்து 6th February நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 25 February இருந்து 18th March நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 14th February இருந்து 8th March நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ நான் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு மெயின்ஸ் ரிசல்ட்டுக்கும் அந்த எக்ஸாம் அதாவது இன்டர்வியூவுக்கும் இடையில், ஸோ மெயின்ஸ் ரிசல்ட்டுக்கும் இன்டர்வியூக்கும் இடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நேரங்களில் வந்து ஒரு 10 days, 15 days, 20 days, 1 month இப்படின்ற கேப் இருக்கும். ஸோ நம்ம மினிமமாக ஒரு 1 month கேப்பை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதுபடி பார்க்கும்போது நமக்கு என்ன நடந்திருக்கு, மோஸ்ட் ப்ராபபிளி ஜனவரியில் ஒரே ஒரு மாதம்தான் ரிசல்ட் வந்திருக்கு, அப்புறம் எல்லாமே பிப்ரவரி மாதம்தான் வந்து நடந்திருக்கு. பிப்ரவரி மாதம் வந்து ரிசல்ட் வரணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மெயின்ஸ் வந்து பாருங்களேன், மெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இயர்லியராகவே ஜனவரியில் வந்து நடந்திருக்கணும். அதே மாதிரி இன்னொரு சில சம்டைம்ஸ் வந்து பிப்ரவரியிலே வச்சு பிப்ரவரியில் ரிசல்ட் விட்டுருக்குறானுங்க. பட் ஆனால் நவம்பரில் வைக்கிறச்ச ஜனவரியில் நமக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்கு, ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நவம்பரில் எழுதிட்டோம். ஸோ இந்த வருஷம் வந்து நமக்கு வந்து மெயின்ஸே வந்து சாரி இன்டர்வியூ வந்து ஜனவரி அப்படி இல்லைன்னா பிப்ரவரின்னு சொல்லிட்டாங்க. அப்போனா என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கப்புறம் டிசம்பர் 30ஆம் தேதிக்குள்ளே வரலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஜனவரி 6க்குள்ளே கண்டிப்பான முறையில் மெயின்ஸ் ரிசல்ட் வந்துடலாம். அதே மாதிரி ஜனவரி 10ஆம் தேதிக்கு மேலே பிப்ரவரி 2nd week எப்போனாலும் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து நடத்தலாம் மக்களே. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஐ பிஓ வந்து எழுதிட்டேன் சார், இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ தான் எனக்கு வந்து பெரிய விஷயம், ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது அப்படின்னா நம்ம இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் நம்ம மதுரையில். ஸோ அதற்கான டைரக்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் எஸ்பிஐ பிஓ போனாலும் சரி, ஐபிபிஎஸ் பிஓ போனாலும் சரி, இன்டர்வியூவுக்கு வேறு லெவல். நம்ம வந்து போன வருஷம் பார்த்துருப்பீங்க, பயங்கரமாக வந்து நம்ம இன்டர்வியூ வந்து ப்ரொமோட் பண்ணி பயங்கரமான ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நம்ம வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி சர்ப்ரைஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாமே இந்த வருஷம் இன்டர்வியூலையும் இருக்க போது, இன்டர்வியூவோட லிங்க் வந்து கீழே இருக்குது, மறக்காமல் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஐபிபிஎஸ் பிஓ பற்றி பேசியாச்சு, எஸ்பிஐ பிஓ பற்றி பேசியாச்சு. இப்போ நம்ம எஸ்பி கிளர்க்கு மெயின்ஸுக்கு நம்ம என்ன சார் பண்ண போகிறோம், ஸோ எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு அதாவது ஜனவரி வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 months பிளானர் வீடியோ. ஸோ இது வந்து ஃபுல்லி ஃபார் பிகினர்ஸ், அண்ட் தென் பார்த்திங்கன்னா மாடரேட் பிகினர்ஸ், அண்ட் தென் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நல்லா வந்து மெயின்ஸ் வந்து போகிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே சேர்த்த மாதிரி ஒரு 60 நாள் ஒரு பிளான் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகலாம், என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா 2 விஷயம். 1 சார் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மினி மாக் மாதிரி வந்து தேவைப்படுது அப்படின்னா,
அது குட் ஓகே அப்படின்ற மாதிரி நான் பண்ணித்தரேன். இல்லை சார், இந்த 60 நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பேசிக் கிளாஸ் மாதிரி நம்ம வந்து கொண்டு போகலாம். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு டாபிக் வைஸ் பேசிக் கிளாஸ், அதாவது மணி சார் மெயின்ஸ் மிஷன் அப்படின்ற மாதிரி பேரில் போட்டு ஒவ்வொருதோட பேசிக்ஸையும் நடத்துகிறேன். மெயின்ஸ் லெவல் சம்ம வந்து நம்ம நடத்தி அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரு 20 டேஸ்க்குள்ளே நம்ம வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மாக் டெஸ்ட் மாதிரி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி தோணுது? ஸோ மெயின் செஷன் வந்து தனியாகவே நான் வந்து கொண்டு வரேன். நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரிலிம்ஸோடு அதை வந்து கம்பைன் பண்ணி நடத்த மாட்டேன். என்னோடய ப்ரிலிம்ஸ் லைவ் வந்து 6 மணிக்கு போகும். அந்த 6 மணி லைவ்லேயுமே நான் ஒருத்தன கண்டென்ட் தான் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கேன். வேற லெவலில் இருக்கும். ஒவ்வொரு பஸ்லையும் நான் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், மறக்காமல் பாருங்கள். அதே மாதிரி எப்படி நீங்கள் மெயின்ஸ் கொஸ்டின் அப்ரோச் பண்ணணும் அப்படின்றதையும் நான் வந்து சொல்லித்தரேன். ஸோ இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒவ்வொரு மோக்காக வந்து பார்க்கலானாலும் எனக்கு ஓகே தான். இல்லை டாபிக் வைஸ் நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணலாம். பேசிக் ப்ளஸ் டாபிக் ப்ளஸ் ஷார்ட்கட்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணாலும் ஓகே தான். பேசிக்ஸ் நடத்தும் போதே ஷார்ட்கட்ஸும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். நீங்கள் தான் கமெண்ட் பண்ண போகிறீங்க. நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும். ஸோ எப்போருந்து மெயின் செஷன் வந்து ஆரம்பிக்கும் அப்படின்ற நாளையும் நான் வந்து சொல்லிடுறேன். ஏன்னா கண்டென்ட் நான் எடுக்கணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு திங்கக்கிழமையில் இருந்து ஸோ மண்டே ஆன்வர்ட்ஸ் உங்களுக்கு வந்து மெயின் செஷன் வந்து ஆரம்பிச்சிடும். ஈவினிங் 5 மணிக்கு இந்த லைவ் வந்து இருக்க போகுது, சரிங்களா? அப்படியே தொடர்ந்து வந்து போடுவேன். ஈவினிங் 5 to 5:45 முடிச்சிருவேன். அகைன் 6 to 7 வரைக்கும் என்னுடைய ப்ரிலிம் செஷன் நான் வந்து முடிச்சிருவேன், சரியா? ஸோ ரெடியா மக்களே, நீங்கள் எல்லாருமே. ஸோ லைவ் டைம் வந்து 5 மணி தான். ஸோ ஈவினிங் 5 மணிக்கு உங்களுக்கு வந்து லைவ் இருக்கும். ஸோ மெயின் செஷன் வந்து லைவ் இருக்கும் மண்டே ஆன்வர்ட்ஸ். ஸோ என்ன மாதிரி போகலாம், மினிமாக்கா போகலாமா, டாபிக் வைஸாக போகலாமா? பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறது ஈஸியான மெயின்ஸ் கஸ்டம் அதை கொஞ்சம் புரிஞ்சுட்டு கீழே கமெண்ட் செஷன் வந்து சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் அலாட். இந்த வீடியோ பயனளிக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் அலாட். ஸோ அடுத்த இதே மாதிரி தரமான அப்டேட் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு மணி. தேங்க்யூ ஸோ மச். பை பை.